ஹே மை டே செல்லம் குட்டீஸ் எல்லாம் எப்பரா பாப்பா இருக்கீங்க. இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மீம்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தா வந்துட்டு நம்மளோட வீமின் குக் லைவ் இருக்குல்ல, நம்ம லைவில் வந்து நம்மளோட பசங்க வந்து பல பல ரகளைகள் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ரகளைங்க எல்லாத்தையுமே இருந்துக்கிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து நான் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே இருந்துக்கிட்டு நான் என் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறத விட நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இருந்துக்கிட்டு அந்த மீம்ஸ் ஃபுல்லாகவே, மீம்ஸ் கிடையாது, அந்த லைவில் இருக்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டு நான் ரிவ்யூ பண்ண கிடையாது. நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன ரிவ்யூ சொல்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்க போகிறேன். அண்ட் வந்து முதல்ல சொன்ன மாதிரியே தான், அந்த கமெண்ட்ஸில் இருக்க நல்ல கமெண்ட்ஸாக எடுத்து ஒரு 15 கமெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 கமெண்ட் செலக்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி கியூ அண்ட் ஏ கொஷின் வீடியோ எப்படி போட்டேன் அதே மாதிரியே இருந்துக்கிட்டு நான் வந்து கீழே இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே டாட்டா. அதுக்குன்னு அக்கா மீம்ஸே ரிவ்யூ பண்ண மாட்டேன்னா இல்லை, இந்த வீடியோவில் வந்து ஒரு 15 கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட் செக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து மீம்ஸ் ரிவ்யூ இருக்கும். ஸோ அதனால் இருந்துக்கிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் மீம் என்னென்னா, மீ வென் டீச்சர் கால் மீ டு இரேஸ் த பிளாக் போர்டு, மீ ப்ரௌடு ஃபீலிங். ஆஹா, ஆனால் நம்ம ஸ்கூல் டைமில் அந்த டாப்பரை விடுங்க, இந்த பேக் பெஞ்சஸ் சடே தம்பி இங்கே வந்து கொஞ்சம் இந்த போர்டை தொட்டுறா அப்படின்னா அப்படியே நமக்கு இது வந்து ஒரு பெருமையான சம்பவம், ஒரு ராஜ மரியாதை தான். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் லிசனிங் நம்ஜூன் ஸ்பீச்சு அப்படின்னு போட்டிருக்க போட்டோன்னு நல்லா படிக்கிறோம், நிறைய காசு சம்பாதிக்கிறோம், பிடிஎஸ் கான்செப்ட் போய் அட்டன் பண்ணுறோம். ஆல்சோ மீ ஆஃப்டர் 2 மினிட்ஸ் இருந்துட்டு, ஒரு நிமிஷம் இரு எனக்கு நிறைய வேலை இருக்கே பேங்க் டேனை பற்றி அப்படின்னு மறுபடியும் ஃபோனுக்குள்ளே போய்ட்றோம். எங்கே ஏறுது எங்களுக்கு அதெல்லாம்? நெக்ஸ்ட் இயர் ஐயோ, இது ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு பொண்ணு போட்டு நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் தான் அந்த வீடியோவில் வந்து இருந்துட்டு எனக்கும் யாராவது கேப்பா போயிடல தாங்கலை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு போட்டிருக்கா, சுஜிம்மா நீ ஒன்று கேட்டால் தரலாம் பட் நீ ஹோல் கேப்பாப்பையே கேட்குறியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க்கா, ஹோல் கேப்பாப்பே கொடுத்தாலே எனக்கு பத்தாது. நெக்ஸ்ட் இயர் மீ ஐ வாஸ் பார்ன் ஆன் ராங் கண்ட்ரி, அதாவது மீ பிஃபோர் மீ நவ் ஐ வாஸ் பார்ன் ஆன் ராங் பிளானட். என்ன எனக்கு ரொம்ப குளருது, அது ஒன்றும் இல்லை மக்களே, குலாப் ஜாமுன் சாப்பிட்டு வந்தேன்னா அதனால் நெய் இன்னும் வாயிலே இருக்க போல, அதுதான் வலுக்கிக்கிட்டு போகுது வாய். ஓகே, நெக்ஸ்ட் யார்? நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவு டு கோ கொரியா வித்தவுட் மணி. கூகுள், இங்கே வாயேன் உன்னை அடித்தே கொள்கிறேன். மீ, ஏமா நான் வந்துட்டு சும்மா தானே கேட்டேன், அதுக்கு இதுக்குமா அடிச்சு கொள்றேன்னு கீட்ட வரேன். என்ன பிகில், என்ன கூகுள் இது, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இதுக்கு செருப்பு தூக்கிட்டு வேறு அடிக்கிறதுக்கெலாம் அந்தளவுக்குலாம் இன்னும் எங்கள் நாங்கள் ஒன்றும் ஒர்த்து கம்மியாக போகல. நெக்ஸ்ட்டு ரிமெம்பர் தென் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரெண்டு பேர் ஏதோ இப்போ சாக்கு பை மாதிரி தூக்கிட்டு வராங்க. திஸ் இஸ் தென் நவ் அப்படின்னு போட்டிருக்காங்க, இப்போயும் எதையோ ஒன்று தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, இது வந்து பிராண்டு, அது வந்து அன்பிராண்டு. என்ன தான் ரெண்டு பேர் மாறி மாறி தூக்கியிருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த காஃபி டப்பா, அதுதான் என் கண்ணுக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு தென் நவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன சொல்லலாம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பேசாமல் இருந்துடலாம். இந்த மீம் எப்போ போகும், ஸ்டிக்கர் போட்டாலும் திட்டுவாளுங்க, அமைதியாக இருந்துட வேண்டியதான். நெக்ஸ்ட் யார்ப்பா, ஆரம் வைஃப் இஃப் லவ் மீ டோன்ட் கால் மை நேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. மேலே ஒரு பொண்ணை பார்த்தீங்களா, ப்ளீஸ் சூப்பா சே சம்திங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கொஷினை வீக்கிட்ட கேட்டால் ஏபிசிடிஇஎஃப்ஜி அப்படின்னு பாடிட்டு போயிருந்துருப்பாரு. நெக்ஸ்ட் யார், நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு மீ ஈட்டிங் கொரியன் ஸ்பைசி நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு டைம், இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு, மீ ட்ரையிங் ஸ்பைசி நூடுல்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வைல் ஈட்டிங் ஃபியூ மூமெண்ட்ஸ் லேட்டர். என்னடா காருது, உண்மையாலுமே நம்ம கொரியன் நூடுல்ஸை வாங்குகிறோம், நம்ம பிளாக் போடுறோம், என்ன பண்ணுறது, மால் க்ளோஸில் இருக்கனால தான் கொரியன் நூடுல்ஸ் வாங்க முடியல, என்னால் அன்றைக்கே வாங்கிட்டு வந்துருக்கணும். ஆஃப்டர் ஈட்டிங் கொரியன் நூடுல்ஸ் நெக்ஸ்ட் டே இன்னும் ஃபேனை கொஞ்சம் 12 வச்சு தான் போடாமா, பின்னாடி எரியுதோ மை இன்டர்னல் ஆர்கன்ஸு, வேணாம் வேணாம்னு சொன்னேன் கேட்டியா, ஸ்டொமக்கு இன்டஸ்டைன் ஜீர்ணிக்க முடியல போல அதுங்களாலேயே. சரி விடுங்க, நெக்ஸ்ட் அக்கா பார்த்துட்டு எப்படி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. வியூவர்ஸ் அலப்பறை, வென் ஐ சி பிடிஎஸ் கமாண்ட் அண்ட் சம்மன் போஸ்ட் பிடிஎஸ் சம்மன்ஸ் கமாண்ட் போஸ்ட் ஆர்மி, ஒரு பொய்யா வது சொல் கண்ணே உன் காதல நான் தான், அந்த சாங் தானே, ஒரு பொய்யா வது சொல் கண்ணே அப்படின்னு போட்டு கீழே என்னமோ இருக்கு, அதெல்லாம் படிக்க தெரில கண்ணு தெரில எனக்கு. எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி, ஜேகே அண்டு ஜினி ரெண்டு பேரும் ஹயாங் யூ சோ ஃபோ பியூட்டிஃபுல் இன் ரியாலிட்டி, புஜுக்கு புஜுக்கு புஜுக்கு. ஆனால் நம்ம ஜின்னு இருக்காரு பார்த்தீங்களா, ஜின்னு வந்து யார்கிட்ட அடி எடுத்து அடிதடிலாம் பயங்கரமாக படுறோம், ஆனால் நம்ம ஜேகே கிட்ட நல்லா பட்டு எந்திரிக்கிறார். இருந்தாலும் ரெண்டு பேர் திருந்துறாங்களா, அங்கே நிற்கிறாங்க ரெண்டு பேரும். ஈவன் த புக் டஸ் நாட் வாண்ட் மீ டு ஸ்டடி ஆன்சர் வி மீன் ஈக்குவல் டு 88. அட கடவுளே, ஐயோ இப்படிலாம் பண்ணால் அப்புறம் நாங்கள் பரிச்சையில் முட்டைத்தான் எடுப்போம், யாருக்கு தெரியும். இது ஒருவேளை மேக்ஸ் அம்மா இருந்தால் நம்ம பிள்ளைங்க மேக்ஸில் சென்டமே எடுத்தாலும் எடுப்பாளுங்க. நெக்ஸ்ட்டு ஐ எம் வாட்சிங் யூ கான்செப்ட் லீகல் பிடிஎஸ் ஓகே, ஐ எம் நாட் குட் லுக்கிங் ஓகே, ஐ டு நாட் லவ் மை செல்ஃப் பீச் வாட் டிட் யூ சே அகேன். இந்த இடத்துல வந்து பிடிஎஸ் போட்டுருக்கூடாது, நம்ஜூனை தான் போட்டுருந்துருக்கணும். நம்ஜூன் வந்து துப்பாக்கிலாம் எடுத்துருக்க மாட்டார், போய் வந்து ஒரு ஷேவிங் பிளேட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வா உடம்புல இருக்க மொத்த முடி வலிச்சு எடுத்துடுறேன் இன்னைக்கு அப்படின்ட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் படத்தில் வர இவங்க இவன் மாதிரி தான் இருக்கணும், தேனோஸ் மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் ஹேவிங் கான்செப்ட் ஆன் சோஃபா ஸ்டேடியம் 70,000 ஆர்மி, இம்மி தலையில் கையை வச்சுட்டு யாராவது லிங்க் அனுப்புவாங்களா? ஆமாம், அது வேணால் உண்மைதான், ஆனால் இந்த ரிச் ஆர்மிஸ்லாம் நமக்கு லிங்க் கொடுத்தாங்களா, அங்கே நிற்கிறாங்க அந்த பயப்பிள்ளைங்களாம். நெக்ஸ்ட் யார்,
நெக்ஸ்ட் வந்துட்டு ரிச் ஆர்மி ரைட்னோ சர்ப்ரைசிங் எ ஃப்ரெண்டு வித் கான்செப்ட் டிக்கெட் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் சர்ச்சிங் இன் கூகுள் ஹவு டு சர்வை வித்தவுட் டூ கிட்னிஸ். உண்மையாக சொல்ல போனால் ரெண்டு கிட்னி இல்லைன்னு வச்சுக்கோங்களா, மனுஷங்களால் முழுசாக ஒரு வாரம் கூட உயிரோடு வாழ முடியாதான். ஏன்னா கிட்னி தான் வந்து நம்மளோட உடம்புல இருக்க ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணும். கிட்னி ரெண்டு கிட்னி விற்றுட்டு வந்து நீங்கள் பேங்க்டானுக்கு போ பிடிஎஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் அது பார்க்கலாம், ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க, அதுதான் உண்மை. திஸ் இஸ் ஹவ். அடுத்த மீமே வந்துருச்சா, ரைனி டேஸில் எல்லோரும் இப்படி இருக்காங்க ஆனால் நான் மட்டும் இருந்துக்கிட்டு பெட்டில் படுத்துட்டு குளிர் வந்து குளிர் ஜுரம் வந்து படுத்து கிடக்கிறேன். உண்மையான உண்மை. நெக்ஸ்ட்டு ஆல்வேஸ் ஸ்டெடி 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 டாப்பர்ஸு லெஜெண்டு ஐ ஸ்டெடி ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் எக்ஸாம் அண்ட் பாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம பயப்படுங்க, ஒரு நாள் முன்னாடி புக் எடுத்து வச்சாலும் லெஜெண்ட் லெஜெண்ட்டு தான், இல்லை 35 marks பாஸ் ஆயிடுவோம், அது மட்டும் எப்படின்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். நெக்ஸ்ட் யார்? நெக்ஸ்ட் வந்துட்டு மீ ஆஃப்டர் கிட்னாப்டு மீ கிட்னாப்பர் அண்ணா என்ன எங்கே கடத்திட்டு போகிறீங்க அதை போகிறீங்க. இருங்க நிமிஷம், என்னடா இது, என்னடா கட்டாக மாட்டேங்குது, ஐயோ என்ன கடத்திட்டு போகிறதும் போகிறீங்க, என்ன கொரியாவில் விட்டுட்டு போயிடுங்க விற்றுட்டு போயிடுங்கண்ணா ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேட்டாலும் கேட்பீங்கடி நீங்கள், கேட்டாலும் கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை மக்களே, அது ஆக்சுவலி வந்து லேப்டாப்பில் மவுஸை வச்சு தட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருந்தேன்னா திடீர்னு பார்த்தா மவுஸ் வேலை செய்யலை, அதனால தான் வந்து அக்கா கத்திட்டேன் என்னடி மவுஸ் வேலை செய்யலைன்ட்டு. ஒரு வேளை இது ஆக்சுவலி ஒரே ஒரு டேக்கில் தான் எடுத்தது, அதனால் மேக்ஸிமம் கட் பண்ண மாட்டேன், அதனால தான் டெஃபினேஷன் கொடுத்துட்டேன் நான். உடனே எல்லோரும் இருந்துட்டு என்னாச்சு ப்ளூப்பரையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்களா ஆட் பண்ணிட்டீங்களாமாங்க, ப்ளூப்பரில் அது கொட்டி கிடக்குது, போனதில் ஒரே ஒரு ப்ளூப்பர் தான் போட்டேன் என்னோடய ப்ளூப்பர். அந்த ஒரு ப்ளூப்பர்லேயே நீங்கள் எல்லோரும் என்னை கீழே கமெண்ட் செக்ஷனில் வச்சு செஞ்சிட்டீங்க. நீங்கள் வச்சு செஞ்ச கமாண்டில் என்னை 3 நாளைக்கு முழுசாக காலேஜில் வச்சு இவளுங்க செஞ்சாளுங்க, என்னை போட்டு கொலை பண்ணுறாளுங்க, என் முன்னாடியே நின்று அந்த கமெண்ட் செக்ஷனை படிக்கிறாளுங்க, டீச்சர்கிட்ட காட்டுறாளுங்க, மேம் கிட்ட காட்டுறாளுங்க, எச்ஓடி கிட்ட காட்டுறாளுங்க, எல்லாருமே வந்துட்டு என் மானமே போயிடுச்சு அந்த ஒரு ப்ளூப்பர்னால. அதனால் ப்ளூப்பர் வேணும்னா யாராவது என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்பாங்களா, அவளுங்கிட்ட சொல்லாதீங்க, எசுக்கு புசுக்க ஏதாவது ப்ளூப்பர் எடுத்து போட்டு விட்டுறாளுங்க. உங்களுக்கு ப்ளூப்பர் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து நல்ல ப்ளூப்பராக போடுறேன், எனக்கு கழுவி ஊற்றின ப்ளூப்பர்லாம் போட மாட்டேன், ரொம்ப டீசெண்டாக ப்ளூப்பர்ஸ் போடுவேன், ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட சொல்லுங்கள், அக்கா ப்ளூப்பர் போடுறேன்.